வெள்ளாடு விளையாடும் பச்சை புல்லில் மரத்தில் இலையாடும் ஒத்த கிளையே, சிட்டுக்குருவி பறந்து வந்து நலமா நலமா என கேட்டுட்டு போகுது. ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் மிஸ்டர் ஜி. ஓகே, இந்த மாதத்துக்காக ஏப்ரல் மாதத்தை முன்னிட்டு என்னை மலேசியன் ஸ்டார் ஆஃப் த மந்த் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு பதவி அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப காலத்துக்கு அப்புறம், ரொம்ப நாளாக இண்டஸ்ட்ரியில் இருக்கேன், ஆனால் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் எனக்கு இந்த மாதிரியான ஒரு பட்டம் கிடச்சிருக்கு. அதுக்கு உங்களுக்கும் நன்றி, ராகா ரசிகர்கள் அனைவர்களுக்கும் நன்றி, எல்லோருக்கும் எனது மனமார்ந்த புத்தாண்டு வாழ்த்துக்களும் கூட. ஓகே, சரி, என்னோடய கதையை ஒரு சின்ன ஒரு கண்ணோட்டம் பார்த்தோன்னா, நான் 1988 நான் ஸ்டார்ட் பண்ணேன் பாடுறதுக்கு. ஆக்சுவலி 1985 ஸ்கூல்லேயே நான் ஆரம்பிச்சிட்டேன். அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கங்கே பாடி பாடி பாடி, அதே நேரத்தில் பாட்டு மேலே எவ்வளோ லவ்வோ அது மாதிரி ஹேர் ஸ்டைலிங்கில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு லவ். இந்த லவ்னால தான் நான் ரெண்டையும் ஒரு பேஷனை எடுத்து தான் நான் செஞ்சுக்கிட்டுருக்கேன் இத்தனை வருஷ காலமாக. கிட்டத்தட்ட ஒரு 34 இயர்ஸ் ஆயிடுச்சு நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்து. என்னை நீங்கள் எல்லாம் ஏற்றுக்கிட்டு ஒரு 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 பாடகராக என்னை ஏற்றுக்கிட்டதுக்கு உங்களுக்கு மீண்டும் ஒரு ஒரு நன்றி. என்னோட பாடல் விஷயங்களை நான் உங்கள்கிட்ட ஒன்று ஒன்றா சொல்கிறதுக்கு பதில் அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு இன்றைக்கி நிறையா வசதிகள் இருக்குது. யூடியூப் இருக்குது, அப்படி எப்படி என்னென்னமோ இருக்குது, அதிலெல்லாம் போய் நீங்கள் தட்டி பார்க்கலாம். இன்ஸ்டாகிராம் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, ஸோ இதிலெல்லாம் எங்களை பார்க்கலாம். நீங்கள் இதில் நீங்கள் இன்னும் நிறையா விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? மற்றபடி என்னோடய ஜேர்னியை நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் வந்து லோக்காப்பில் 2005 வரைக்கும் இருந்தேன். அதுக்கப்புறம் ஐ லெஃப்ட் லோக்காப், அதன் பிறகு ஐ ஸ்டார்டட் அப் மை சலூன். நான் அப்படி அதுவும் கொஞ்சம் இதுவும் கொஞ்சம் அப்படியே செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். ரெண்டும் லவ் வித் பேஷன் ஆம் டூயிங். ஸோ இந்த காலகட்டம் முடிஞ்சோன்னே 2006 நான் வல்லவன் கூட ஒரு ஃபீச்சரிங் பண்ணினேன். உங்களுக்கெல்லாம் தெரியும், மடை திறந்து என்ற பாடல், அது இன்டர்நேஷ்னல் ஹிட் கிடச்சி. அதன் பிறகு நான் இந்தியாவில் ஹரிஷ் ஜெயராஜ் சார் மியூசிக்கில் நான் கொஞ்சம் வேலை செஞ்சு அதில் ஒரு படத்தில் பாடினேன். அது முடிஞ்சு ஐ டிட் அனதர் மூவி, ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஒரு படத்துக்கு நான் ஒர்க் பண்ணேன். அது என்ன படம்னா கோவா. இந்த மாதிரி நிறையா அப்படி அப்படியே பண்ணி பண்ணி, அது வந்து நான் எதுவும் முடிவு பண்ணி நான் ஒன்றும் சொந்தமாக செய்யலைங்க, எல்லாம் ஆண்டவன் அருளால் எனக்கு கிடைக்கப்பட்ட விஷயங்கள். எனக்கு கிடைக்கப்பட்ட விஷயங்கள், யார் யார் இந்த கலைத்துறையில் இருக்கீங்களோ, எந்தெந்த விதத்தில் இருக்கிறீங்களோ, எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும். ஓகேங்களா? அதே நேரத்தில் ஒரு சின்ன ஒரு விஷயம், என்ன விஷயம்னா, எந்த துறையாக இருந்தாலும், நம்ம எந்த துறையை கையில் எடுத்துக்கிட்டாலும், அந்த துறையை பற்றி கொஞ்சம் நுணுக்கங்களும் கொஞ்சம் விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டு வந்து பண்ணணுன்னா நிறையா காலத்தை நீங்கள் இங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம். கொஞ்சோண்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டு ஏனோ தானோன்னு பண்ணிட்டு போனோன்னா இங்கே இருக்க முடியாது. இன்றைக்கும் எனக்கு 52 வயசு, இந்த வயசில் இன்றைக்கி என்னை இங்கே கூப்பிட்டு எனக்கு உங்களோட பேசுகிறதுக்கு இந்த வாய்ப்பை கொடுக்குறாங்கன்னா மேபி என்னோடய ஜேர்னி. ஸோ லவ் யூ பீப்பிள், காட் பிளஸ் எவ்ரிபடி, வாழ்க வளமுடன், டேக் கேர்.